கண்டிப்பா ஆஃப் கோர்ஸ் ஆண்டவர் இருந்தா எல்லாமே பான் இந்தியா தான். கமல் சார் எனக்கு என்னமோ கெஸ்ட் ரோல்ல வந்து போற மாதிரி இருக்கு. பான் இந்தியாவங்க இது பான் வேர்ல்ட் எல்லாம் சொல்லாங்க, அந்த அளவுக்கு நல்லா தரமா பண்ணிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. மிஸ்டர் விஜய் சேதுபதி கருப்பு கமலஹாசன் நினைப்பா அவங்களுக்கு. வெந்து தனிந்தது காடு, சூர்யாவோட தாடிக்கு வணக்கத்தை போடு. தளபதி பீஸ்ட் நம்ம கமல்னா கோஸ்ட். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் கமல்ஹாசன் நடிப்பில் உருவான விக்ரம் திரைப்படம் இன்று வெளியாக இருக்கு. இந்த படம் எப்படி இருக்குன்ற கேள்வி வந்துட்டு கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு குச்சிலிஃபா வர எதிரொலிச்சிட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த படம் எப்படி இருக்குன்றத படம் பார்த்து வந்த ரசிகர்கள்ட்ட கேட்டுக்கலாம். வாங்க. நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு படம். வேற லெவல், வேற லெவல். கமல் சார் தூக்கி சாப்பிட்டாரு எல்லாரையும். சரியான செய்ய படம் வேற லெவல். படத்தோட தரம் வேற லெவல்ல இருக்குதுங்க. கண்டிப்பா அடுத்த பாட்டும் இருக்கும் கண்டிப்பா. சோ பாக்கலாம். புரியலங்க, பான் இந்தியாவங்க இது பான் வேர்ல்ட் எல்லாம் சொல்லாங்க, அந்த அளவுக்கு நல்லா தரமா பண்ணிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. படம் சூப்பர் ப்ரோ, வேற லெவல், வேற லெவல் ப்ரோ படம். தமிழ் சினிமாவை ஒரு லெவலுக்கு தூக்கிட்டு போகும் இந்த படம். கலக்கிருக்கா போல, கலக்கிருக்கா போல. ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, 10 வாட்டி பார்க்கலாம் படத்தை. வேற லெவல். அனிருத்து கீஸ்டா போல, இதுக்கு மேலே வேற யாரும் பண்ண முடியாது. சூப்பராக இருந்தது சார், எக்ஸலண்ட் இருந்தது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. ரொம்ப நாள் போத்து கமலை வந்து இப்படி ஒரு பிக்கா பெரிய மெகாவா பார்க்குறோம். என்ன காம்படிஷன், பகத் பாசல், கமல், விஜய் சேதுபதி, லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் சூர்யா சாப்பிடுறாரு எல்லாரையும். படம் வேற லெவல் ப்ரோ. ஜென்டில்மேன் ப்ரோ, எல்லாருக்கும் நல்லா தான் சொல்லுங்க ப்ரோ. மாஸ் ப்ரோ, கொண்ட வலிக்குது ப்ரோ, கத்தி முடியல. கண்டிப்பா ஆஃப் கோர்ஸ் ஆண்டவர் இருந்தா எல்லாமே பண்ண இந்தியா தான். தாகிடா தத்தி தா எப்படி விக்ரம், அந்த மாதிரி படம் இருக்குது. அதுவும் இல்லாம படத்துல பாத்தீங்கன்னாக்க டைலாக விட வெப்பமான அப்படி துப்பாக்கி சத்தம் வந்துட்டே இருக்கு. இந்த படம் உலக தரத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த பான் இந்தியான்னு சொல்கிறாங்கள, இது வந்து பான் உலகம் ஃபுல்லாக போகலாம் அந்த அளவுக்கு இருக்குது. இல்லை கமல் சார் படம் மாதிரி எனக்கு அது தெரியல. அது ஆக்சுவலாக எல்லாருக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கமல் சார் எனக்கு என்னமோ கெஸ்ட் ரோலில் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கு. மிஸ்டர் விஜய் சேதுபதி கருப்பு கமலஹாசன் நினைப்பா உங்களுக்கு. கருப்பு கமலஹாசன் நினைப்பா உங்களுக்கு. ஓ அப்பா மௌன, கருப்பு கமலஹாசன் தான். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, வேற மாதிரி இருக்கு படம். போயிட்டு உட்காந்து பாருங்க, இப்போ நேரம் போறதே தெரியாது. கொளுத்தி விட்டாங்க, கொளுத்தி விட்டாங்க ப்ரோ, கொளுத்தி தான், வேற மாதிரி கொளுத்தி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல கமர்ஷியல் த்ரில்லர் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸ்பாயிலர் கொடுக்க விரும்பல, பட் கமல் சார் செதுக்கியிருக்காரு. மோஸ்ட்லி பெருசாக டைலாக்ஸ் இல்லை, ஆக்ஷன்ஸ் தான் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் டைலாக்ஸும் தெரிய இருக்கு. வெந்து தனிந்தது காடு, சூர்யாவோட தாடிக்கு வணக்கத்தை போடு. நல்லா அருமையாக இருக்குது, படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.